காமன்வெல்த் விளையாட்டின் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து வெற்றி பெற்று முதல் முறையாக தங்கம் வென்றுள்ளார். அவரது இந்த சாதனை சாதாரணமாக நடந்துவிடவில்லை. தொடர்ச்சியாக இறுதிப் போட்டிகளில் தோல்வியடைந்ததால் இனி இவரால் பெரிய தொடர்களில் வெல்ல முடியாது என்பது போன்ற விமர்சனங்களை எல்லாம் கடந்துதான் பி வி சிந்து சாதித்திருக்கிறார். காமன்வெல்த்தில் இப்போது தங்கம் வென்றது போலவே 2016 ஆகஸ்ட் 20 ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களின் பார்வையும் பிரேசிலை நோக்கி இருந்தது. ஆம், வழக்கமாக கிரிக்கெட் போட்டிக்கு இருக்கும் ஆர்வம் அன்றைக்கு பேட்மிண்டன் பக்கம் இருந்தது. காரணம், பிரேசிலின் ரியோடிஜெனிரோ நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பி வி சிந்து பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் விளையாடி வந்தார். அவர் தங்கம் வெல்ல வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் அன்று பிரார்த்தனை செய்தது. இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியிருந்தார் பி வி சிந்து. மறுபுறம் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையாக திகழ்ந்த ஸ்பெயினின் கரோலினா மரின் எதிரில் இருந்தார். போட்டி மிகவும் கடுமையாக இருக்கும் என்பதை சிந்து நன்கு அறிந்து களத்தில் இறங்கினார். பரபரப்பாக தொடங்கிய அந்த போட்டியில் தங்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட சிந்து அன்று தோல்வியை தழுவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அரங்கம் அதிர வெள்ளிப்பதக்கத்தை பெறுவதற்காக அவர் தலை குனிந்த போது தேசமே தலை நிமிர்ந்தது. தனிநபர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை, பேட்மிண்டனில் பதக்கம் வெல்லும் இரண்டாவது வீராங்கனை என பல சிறப்புகளை ஒரே வெற்றியின் மூலம் பெற்றார் பி வி சிந்து. ஆனால் அது அவருக்கு போதுமானதாக இருந்திருக்கவில்லை. புசார்லா வெங்கட சிந்து என்று அழைக்கப்படும் பி வி சிந்துவின் சொந்த ஊர் ஹைதராபாத். ஹைதராபாத்தைச் சேர்ந்த கோபிச்சந்த் பேட்மிண்டனில் சாதித்ததை பார்த்து அந்த விளையாட்டின் மீது சிந்துவுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. அப்போது முதல் பேட்மிண்டன் விளையாட விரும்பினார். முதன்முறையாக அவர் பேட்மிண்டன் ராக்கெட்டை பிடித்த போது அவருக்கு வயது 8. கோபிச்சந்த் அகாடமியில் சேர்ந்த பிறகு 10 வயதுக்குட்பட்டோர் பேட்மிண்டன் விளையாட்டில் பலமுறை பட்டம் வென்றிருக்கிறார். இதில் அகில இந்திய தரவரிசை சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்றதுதான் முக்கியமானது. 13 வயதுக்குட்பட்ட தேசிய சப் ஜூனியர் பிரிவு, 14 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய பள்ளிகள் விளையாட்டுப் போட்டி என அவர் களமிறங்கியதெல்லாம் வெற்றியாக வந்து சேர்ந்தது. இந்திய அளவில் பெரும் முன்னேற்றம் கண்ட பி வி சிந்து சர்வதேச அரங்கில் 2009 காலடி எடுத்து வைத்தார். கொழும்பில் நடைபெற்ற சப் ஜூனியர் ஏசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தான் அவர் பங்கேற்ற முதல் சர்வதேச போட்டி. இந்த போட்டியிலும் வெண்கலம் வென்றார் அவர். 2012 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஏசிய இளையோர் போட்டியில் மிக சிறப்பாக விளையாடி ஜப்பானின் நசோமி ஒகுஹாராவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். இதன் பிறகுதான் யார் இந்த சிந்து என உலகம் முற்றுப்பார்க்க ஆரம்பித்தது. 2016 கரோலினாவிடம் தோற்ற போது சிந்து கலங்கி நின்றுவிடவில்லை. கரோலினை வீழ்த்தியிருந்தால் தங்கமே வென்றிருக்கலாம் என்ற கனவு மட்டுமே அவரிடம் இருந்தது. அந்த கனவையும் நனவாக்கும் நாள் ஒன்று வந்தது. இம்முறை தன் சொந்த மண்ணில் களமிறங்கி இருந்தார் சிந்து. கமான் சிந்து, கமான் சிந்து என்ற சத்தம் அரங்கத்தை அதிர வைத்தது. ஆரம்பம் முதலே ஆக்ரோஷம் காட்டினார் சிந்து. முதல் 2 சுற்றுகளை நேர்செட்கணக்கில் வென்று கரோலினை சாய்த்தார். உலக பேட்மிண்டன் இறுதிச் சுற்று போட்டியில் சிந்துவுக்கு எதிராக களம் கண்டவர் ஜப்பானின் ஒக்குகாரா நோசாமி. இறுதிப் போட்டிகளில் 7 முறை தோற்றுள்ள சிந்து இந்த முறையும் தோற்றுவிடுவார் என்றே ஆருடம் சொல்லப்பட்டது. ஆனால் விடாமுயற்சியின் கனவு முயற்சி எப்படிப்பட்டது என்பதை சிந்து அன்றைக்கு நிரூபித்து தங்கம் வென்றார். இந்த வெற்றிக்கு பின் சிந்து பேசிய வார்த்தை மிக முக்கியமானது. பல நேரங்களில் நான் எதிர்கொண்ட கேள்வி, ஏன் இறுதிப் போட்டிகளில் தோற்கிறேன் என்பதுதான். இனிமேல் இந்த கேள்வியை நான் எதிர்கொள்ள மாட்டேன் என நினைக்கிறேன் என்று பெருமிதத்துடன் பேசினார் சிந்து. இப்படி பல சாதனைகளை படைத்த சிந்துவுக்கு இந்திய அரசு அர்ஜுனா விருதையும் பத்மஸ்ரீ விருதையும் கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளது. பல சாதனைகளை படைத்த பி வி சிந்துவுக்கு பல கௌரவங்களும் கிடைத்திருக்கலாம். ஆனால் பி வி சிந்துவின் வாழ்க்கையில் சில கசப்புகளையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். 2016 ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்றபோது அவர் ஆந்திராவைச் சேர்ந்தவர் என்று ஒரு தரப்பும், தெலுங்கானாவைச் சேர்ந்தவர் என்று ஒரு தரப்பும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தது. இன்னொரு கூட்டமோ அவரது சாதி என்ன என்பதை தேடி அறிய கூகுளை துணை நாடியது. இப்படி அவரது சாதி, மாநிலம், மொழி என்று பேசித் திரியாமல்
பிவி சிந்து போன்ற பல தங்க மகள்களை உருவாக்க வேண்டியது இந்திய நாட்டின் ஒட்டுமொத்த கடமையாகும். அதுவே உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்திச் செல்லும்.